எல்லா கட்டியுமே வந்து கேன்சர் கட்டி கிடையாது. இந்த லைபோமாஸ், பர்சா இல்ல கேங்லியான், நியூரோஃபைப்ரோமா, செபேஷியஸ் சிஸ்ட், இந்த மாதிரி நான் கேன்சரஸ் கட்டிகளும் உண்டு. இந்த மாதிரி கட்டி இருக்கும்போது நீங்க போய் டாக்டரை பார்க்கும்போது அவங்க வந்து சில பிசிக்கல் எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து இது நான் கேன்சரஸ் கட்டியா அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சார், இந்த மாதிரி எனக்கு கட்டி இருக்கு, இது கேன்சரான்னு எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏதாவது ஃபீவர் வந்தாலோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இது கேன்சரா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லைபோமா, செபேஷியஸ், 1-5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது வந்து சாஃப்டா இருக்கும், வலி இருக்காது, நார்மலா ஏற்படுறது தான். என் பாடியில இது எங்க வேணும்னா வரலாம். இப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிறைய நாளா உடம்புல ஒரு கட்டி இருக்கு, சடனா அந்த கட்டி வந்து சைஸ் பெருசாகிட்டே வருது, இல்ல அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுது, உங்களுக்கு வலி வருது, டாக்டரை போய் பார்க்கணும். அந்த டைம்ல டாக்டர் வந்து சில ஸ்கேன் பண்ணிட்டு இது கேன்சர் கட்டியா இல்ல இது வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டான்றது உங்களுக்கு டெஃபினட்டா சொல்லுவாரு. பட் மத்தபடி எல்லா கட்டியுமே கேன்சர் கட்டி கிடையாது. காஸ்மெட்டிக் ரீசன்ஸ், வலி இல்ல பட் இது இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் நீங்க போய் உங்க சர்ஜனை பார்க்கும் போது சர்ஜன் வந்து அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி தருவாரு. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணா அந்த இடத்துல திருப்பி அந்த கட்டி வராது, பட் வேற இடத்துல அந்த மாதிரி கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இந்த மாதிரி கட்டி இருக்கு, ஆனா அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இது கேன்சர் கட்டியா இருக்கலாமா இல்ல அந்த மாதிரி டாக்டர் கிட்ட போகாம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.